ஹலோ ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் ஷிலோஹம் டிவி. நம்ம சங்கீதம் நேற்று தினத்தில் ஒன்றாம் அதிகாரத்தை வாசித்தோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி வந்துட்டு ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனம் முதல் பன்னெண்டாம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். ஆர் யூ ரெடி? சரிங்க, கண் கலமுடுங்க. நம்ம ஒரு சின்ன ஜபத்தை ஏறெடுத்து வசனத்துக்கு நேராக கடந்து போவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை முடி கருத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா, இந்த நாளிலும் கொடுக்கத்தாவே நேற்று தினத்தில் ஒன்றாம் அதிகாரத்தை வாசித்தோம். இந்த நேரத்திற்கத்தாவே இரண்டாம் அதிகாரத்தை சங்கீதத்தில் வாசிக்க இருக்கிறோம். இயேசு சுவாமி, இந்த வார்த்தைகளோடு எங்களோடு இடைப்படுங்க. ஒவ்வொருவரும் இந்த ஆடியோ கேட்கிற ஒவ்வொருவரோடும், இந்த வசனத்தை வாசிக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தாவின் அற்புதங்களை அதிசயங்க செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ வசனத்துக்கு நேராக கடந்து போவோம். சங்கீதம் ரெண்டாம் அதிகாரம் வசனம் ஒன்றுலேருந்து பன்னெண்டு முடிய வாசிக்க போகிறோம். ரெடிங்களா? வசனத்தை தியானிக்க ரெடியாக உட்காருங்க. சரிங்க. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினோருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்ம விட்டு எரித்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் விட்டிருக்கிறவர் நகைப்பார், அவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுந்தரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்பொழுதும் ராஜாக்களே, உணர்வடையுங்கள். பூமி நியாயாதிபதிகளே, எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கதி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமேன். இந்த நாளில் கூட நம்ம ரெண்டாம் சங்கீதத்தை வாசித்தோம். கர்த்தர் என்ன சொல்கிறாரு இந்த வசனத்துக்கு மூலமாக? பயபக்தியோடு நம்ம அவரை என்ன செய்யணுமா? சேவிக்கணும். பயபக்தியோடு நடுக்கத்தோடு கர்த்தரை தேடணும். அப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருக்கு பிரியமானவர்களை தான் நம்ம செய்யணும். சரிங்க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ், இந்த நேரத்தில் நம்ம ரெண்டாம் அதிகாரத்தை வாசி முடிச்சோம். அது கர்த்தருக்கு கூட கூடி நன்றி செலுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் நான் மூணாம் அதிகாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ, டேக் கேர்.